ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. வெல்கம் டு மர்மமனிதன். இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோல இந்த வீடியோ தான் ரொம்பவே பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு என்ன சொல்லிப்பேன். இந்த வீடியோ ரொம்பவே பயங்கரமா இருக்குதா இல்லையான்னு ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஹாண்டட் பிளேஸ் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதை இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஹாண்டட் பிளேஸ்ல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மர்மமான கதைகள்லாம் இருக்கு. வெல், நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, மலேசியால இருக்க கராக் ஹைவே தான். இந்த வீடியோ பயங்கரமான மிஸ்டரியான வீடியோ. சோ நேரத்தை நடிக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல இந்த கராகோயை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் மாதிரி பார்த்தறலாம். கோலாலம்பூர்ல இருந்து கராக் வரைக்கும் இருக்கிற ஹைவே தான் கராக் ஹைவே. இந்த ஹைவே 1970ல கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 1977ல இந்த ஹைவேல திறந்தாங்க. இந்த கராக் ஹைவே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. இந்த ஹைவேல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு 5 மர்மமான கதைகள் மட்டும் இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த ஊர்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு. அங்க வந்து நார்மலாவே யார் வேணாலும் எப்ப வேணாலும் கால் பண்ணி பேச முடியும். அந்த மாதிரிதான் ஒரு நாள் ஒரு மர்ம நபர் அங்க கால் பண்ணிருக்காரு, அதுவும் நைட்ல. அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த டிஜேவும் அந்த காலை எடுத்திருக்காரு. அப்ப அந்த மர்ம நபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஃபேமிலியோட இந்த ஹைவேல வந்துட்டு இருந்தோம். அப்போ தவறுதால ஆக்சிடென்ட் ஆகி என்னுடைய அப்பா அம்மா மனைவி மற்றும் என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே இறக்குறத நான் பாத்துட்டு இருக்கணும்னு சொல்றாரு. இது கேட்டதுமே அந்த டிஜே ரொம்பவே பயந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதை கேட்டதுமே அந்த டிஜே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இறக்குறதும் என் கண்ணாலேயே நான் பாத்துட்டு இருக்கணும் சொல்றாரு. இப்படி சொன்னதுமே அந்த போன் கால் கட் ஆகுது. அந்த டிஜே மறுபடியும் அந்த நம்பருக்கு அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணாரு. பட் ஆனா அந்த கால் ரீச் ஆகல. இது அந்த டிஜேக்கு ரொம்பவே பயங்கரமான பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு பிராங்க் காலா இருக்குன்னு அந்த டிஜே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆனாரு. அந்த டிஜேவும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டிஜே நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் பாக்குறாரு. அதுல ஒரு விஷயத்த பார்த்துட்டு அந்த டிஜே வியந்து போய் நின்னாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன விஷயத்த பார்த்தாருன்னா, நேத்து எப்படி ஒரு மர்ம நபர் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரோ அதே மாதிரி அதே பிளேஸ்ல எல்லாருமே இறந்து கிடந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த டிஜே என்ன பண்றாருன்னா, உடனடியாக வேக வேகமா அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் அந்த மர்ம நபர் காலோட ரெக்கார்டை பார்த்திருக்காரு. அப்போ அந்த ரெக்கார்ட்ல ஒண்ணுமே இல்ல, பிளாங்கா இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அந்த டிஜே ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. உண்மையிலே அங்க இறந்து போன நபர் தான் கால் பண்ணாரா இல்ல வேற ஏதாவது கால் பண்ணிச்சா? பொண்டியனக், இது வந்து ஒரு மலாய் வேர்டு. இந்த பொண்டியனக் வந்து ஒரு ஆவி. இது வந்து மேக்சிமம் டைம் மரத்துலதான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொண்டியனுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னா, ஒரு பெண் அவங்க வந்து கர்ப்பமா இருக்கும் போது இந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க. அதனாலதான் அவங்களோட ஆவி இந்த ஹைவேல சுத்திட்டா இருக்குதுன்னு நிறைய பேரால நம்பப்பட்டது. இந்த ஆவி ரொம்பவே கொடூரமான ஆவின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வழியா போறவங்கள அந்த ஆவி அவங்களுடைய கழுத்தை திருப்பி நெகத்தாலே வயிற்றெல்லாம் கீறி அவங்க குடலை உருவி மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்யணும்னு சொல்றாங்க. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இது வந்து ரத்த கட்டையதுன்னு சொல்லலாம். இந்த ஆவிய நிறைய பேர் ரோட்ல பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க போறவங்கள நிறைய பேர்கிட்ட லிப்ட் கேட்டதாகவும் சொல்றாங்க. இந்த ஆவி கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா ரொம்பவே கொடூரமான முறையில் உங்க உயிர் போகணும்னு சொல்றாங்க. இந்த ஹைவேல இரவு நேரத்துல தனியா நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் எல்லோ கலர் வோல்ஸ் வேகன் காரை பார்த்ததா சொல்றாங்க. அந்த கார் வந்து ஒரு பேய் கார்னு சொல்றாங்க. அப்படி என்ன மர்மம் இந்த கார்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனியா இந்த ஹைவேல போயிட்டு இருக்கும் போது நமக்கு முன்னாடி எல்லோ கலர் கார் ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கும். சரி, நம்ம இந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல நமக்கு முன்னாடி அதே எல்லோ கலர் கார் இருக்கும். உடனே நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கார் பின்னாடி இருக்காது, அதுக்கு பதிலா நமக்கு முன்னாடி இருக்கும். நம்ம அந்த காரை எத்தனை முறை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனாலும் அந்த கார் நமக்கு முன்னாடி வந்துட்டே தான் இருக்கும். சப்போஸ் இந்த காரை ஓட்டிட்டு வந்து நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்ல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கார் தானாவே மூவ் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல அவங்க ரொம்பவே கொடூரமான முறையில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடப்பாங்க.
அப்போ இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த எல்லோ கலர் கார் தானாகவே காணாம போயிடும். அது வரைக்கும் நம்ம அந்த எல்லோ கலர் கார் பின்னாடியே போயாகணும். இதுதான் ஒரே வழி. கராகைவல யாராவது ஒரு ஸ்கூல் பையனை பார்த்தீங்கன்னா உடனே ஓடிடுங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையுமே ஹாவி சீன் மை மதர், ஹாவி சீன் மை மதர்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் பார்க்கவே ரொம்ப கொடூரமான ரத்தக்கரையோட, கண்ணுல கண்ணாடி துண்டோட, பார்க்கவே ரொம்பவே பயங்கரமான கெட்டப்ல இருந்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப நாட்களுக்கு முன்பு அந்த ஹைவேல ரொம்பவே கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா அந்த காரோட கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு வெளியே விழுந்து இறந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பையன் உள்ளாரே மாட்டிக்கிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அந்த சின்ன பையனோட கண்ணில் குத்திட்டு இறந்து போயிடுறான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகுதான் அந்த சின்ன பையன் ஹாவ் யூ சீன் மை மதர், ஹாவ் யூ சீன் மை மதர்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன பையனோட ஆவி அவங்களுடைய அம்மாவை அதே ஹைவேல தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. இது வரைக்கும் சொன்ன எல்லா ஸ்டோரியை விட எனக்கு பர்சனலாகவே இந்த ஸ்டோரி தான் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். அப்போது ஒரு யங் ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தையாக மூணு பேருமே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் லேட் நைட்டில். எல்லாமே ரொம்ப நார்மலாக போயிட்டு இருந்தது அந்த ஹைவேல வர வரைக்கும். இந்த ஹைவேல வந்ததுமே அந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுது. இதுவே அவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க அந்த காரை சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் அவர் அவங்களுடைய ஒய்ஃபையும் குழந்தையும் காருக்குள்ளே இருக்க சொல்லிட்டு இவர் வெளியே போய் அந்த காரோட இன்ஜினை பார்க்குறாரு. அந்த இன்ஜினை போய் பார்க்குறப்போ அவருக்கு அது ஒன்றுமே புரியல. அந்த கார் ஏன் நின்றதுன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அதே பிளேஸில் அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. வேறு ஏதாவது வண்டி வருதா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிளேஸில் வேறு யாருமே வரல. இப்படியே 20 நிமிஷம் போது அந்த பிளேஸில் ஒரு வண்டி கூட வரல. இந்த பிளேஸில் ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. ஸோ டெலிஃபோன் பூத்தி ஏதாவது பக்கத்தில் இருக்குதான்னு அவர் தேட முடிவு பண்ணுறாரு. இது வந்து அவர் அரை மனசோட தான் பண்ணுறாரு. பிகாஸ் அவங்களுடைய ஃபேமிலியை தனியாக விட்டு போக அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனாலும் வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால அவரும் போகிறாரு. அதுவும் அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் வர வரைக்கும் கீழே இறங்கவே கூடாது, இந்த காரோட டோரை க்ளோஸ் பண்ணியே இருக்கணும்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரமாகியும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னும் திருப்பி வரவே இல்லை. இது வந்து அவங்களுடைய ஒய்ஃப்க்கு ரொம்பவே பயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு போலீஸ்கார் வருது. அந்த கார்ல இருந்து 2 போலீஸ் இறங்குறாங்க. அந்த போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க குழந்தைய தூக்கிட்டு மெதுவா எங்க கிட்ட வாங்க, முக்கியமான விஷயம், திரும்பி மட்டும் பாத்துறாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் போலீஸ் பேச்ச கேட்டு அவங்களுடைய குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ்கிட்ட வராங்க. அவங்களும் கிட்டத்தட்ட போலீஸ் கிட்ட வந்ததுமே அப்படி என்னதான் இருக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க மயக்க போட்டு கீழே விழுறாங்க. அப்படி என்னதான் பின்னாடி இருந்திருக்கும். டெலிஃபோன் பூத்துக்கு போன அவங்களுடைய ஹஸ்பண்ட் தலை இல்லாம இந்த காருக்கு மேலேயே மிக குடும்பமான முறையில் இறந்துட்டாங்க. இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய ஒய்ஃபும் சரி அவங்களுடைய குழந்தையும் சரி ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்படி மேல வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. இப்ப வரைக்கும் மலேசியன் பீப்பிள் இந்த கராகவில போக ரொம்பவே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு குடூரமான விஷயங்கள் இந்த இடத்துல நடந்தாலும் இதுக்கு எதுவுமே எவிடென்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கராகவில போறப்போ வண்டி எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க. அது மட்டும் இல்லாம வண்டியை ரொம்ப ஸ்லோ ஓட்டிட்டு போங்க. அண்ட் தனியா போறத அவாய்ட் பண்ணுங்க. வெல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே இந்த பயங்கரமான ஹைவேல பேய் இருக்குதா இல்லை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹைவேல போக வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போவீங்களா இல்லை போக மாட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு மர்மமான வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அபி.